ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ஜே கிரியேஷன். தமிழ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் நெருங்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சூப்பரான ஒரு பேனர் எடிட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறோமா, நம்ம சேனலுக்கு பார்த்து நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனிங் பண்ணி ஆல்னு போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம போகிற யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் உடனுக்குள்ள இன்னொரு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறவங்க இன்னொரு முக்கியமான விஷயம், கீழே எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ்னு லிங்க் கொடுத்துருப்பேன், ஃபோட்டோஸ் இமேஜ் லிங்க்ஸ்னு. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் தான் நம்ம எடுக்க நம்ம வச்சு எடிட் பண்ணுற இமேஜ்லாம் உங்களுக்கும் கிடைக்கும். அதை நீங்கள் வச்சு ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு பாஸ்வேர்ட் இருக்குது, அதை நான் வீடியோ நடுவில் சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்வேர்டு இப்போ மாற்றிட்டிங்கன்னா போச்சு ஃப்ரெண்ட்ஸ், லாக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃபைல் உங்களுக்கு ஓப்பனே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ தான் பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் உங்கள்கிட்ட வந்து பிக்சர் ஆப் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் இருக்கும். அதில் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணால் க்ரியேட்னு கீழே இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் எ ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இவ்வளோ நிறைய இமேஜெலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நான் வந்து இந்த இமேஜ் இப்போ எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆட் வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இமேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸில் இருக்குது. இதில் மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. விஜய் ஃபோட்டோ இருக்குது, கமல்ஹாசன் ஃபோட்டோ இருக்குது, அஜித் ஃபோட்டோ இருக்குது, விக்ரம் ஃபோட்டோ இருக்குது, சிவ ஆர்எஸ் ஃபோட்டோ இருக்குது, சிவகார்த்திகேயன் ஃபோட்டோஸ் இருக்குது, விஜய் தேவரகுண்டா ஃபோர் எல்லா ஃபோட்டோஸ் நான் ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஃபோட்டோஸோட இந்த மாதிரி பொங்கல் இதுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு மிஸ் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு முடியும். அப்புறம் ஸ்கீலில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆடு ஃபோட்டோ வரும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு இந்த இமேஜை உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் வச்சு எடிட் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சின்னதாக சுருக்கிட்டு சரி டபுள் ஏரஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் டூப்ளிக் கொடுத்தீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் வந்து இல்லை, ஏன் ஃபோட்டோ மட்டும்தான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சிங்கிள் தான் வச்சுக்க போகிறேன். நான் ஒன்று எரேஸ் பண்ணிடுவேன், நான் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் அப்படி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இன்னொரு என்னோடய ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னோடய ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ சர்க்கிள் ஷேப்ஸில் அழகாக கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமான எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த ஒரு ஃபோட்டோவை டச் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேப்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷனும் நமக்கு சர்க்கிள் தான் தேவை. ஸ்கொயர் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, ஹார்ட் இருக்குது, நிறையா இருக்குது. நம்ம சர்க்கிள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ பர்ஸ் வேணுமோ அவ்வளோ பர்ஸ் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆப்ஷன் சிம்பிள் வந்து சேவ் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் இந்த இமேஜ் ரெடி ஆயிரும், அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேனர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நிறைய பேர் வைக்கணும்னா இந்த கீழே உள்ள இந்த இது வந்து டூப்ளேட் கிளிக் பண்ணி இப்போ மேலே ஒரு ஆலோசிக்கலாம். இங்கே இங்கே சின்னதாச்சு, இங்கே ஒரு ஆலோசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, ஒப்பாசிட்டி குறைச்சிட்டு இங்கே நான் வச்சுக்கலாம், இதுமாரி வச்சுக்கலாம், அப்படி இப்படி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு ஆள் தான் வச்சுக்கிறேன், நான் மட்டும் தான் இருக்க போகிறேன், அதனால் இப்படி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் டிக் ஆப்ஷன் இருக்கு, அதுக்கு கிளிக் கொடுத்துக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் முக்கியமாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.